வணக்கம். கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையில் தீவிர வயிற்று புற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ஹைப்பர் தெர்மிக் இன்ட்ராபெரிடோனியல் கீமோதெரப்பி மையம் திறப்பு விழா. சென்னை ஜூலை 26, 2023. சென்னையில் முன்னணி பன்னோக்கு மருத்துவமனையாக திகழும் கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையில் தீவிர வயிற்று புற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ஹைப்பர் தெர்மிக் இன்ட்ராபெரிடோனியல் கீமோதெரப்பி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை கூடுதல் தலைமை செயலர், சென்னை பெரும் மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அலோக் குள்ளர், இம்மருத்துவமனையின் இயக்குநரும் புற்றுநோய் மையத்தின் தலைவரும் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ராஜசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 50% அதிகமான கருப்பை புற்றுநோய், 30-50% வயிற்று புற்றுநோய் மற்றும் 20% பெருங்குடல் புற்றுநோய் வயிற்றுக்குழியின் பெரிடோனியல் என்னும் வயிற்று அறையின் மேற்பரப்பில் பரவுகிறது. இந்த வகை புற்றுநோயால் தீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பல ஆண்டுகளாக கீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது அவர்களின் உயிர் வாழும் விகிதத்தை 1-2 ஆண்டுகள் அதிகரிக்க உதவுகிறது. சைட்டோ ரேடிக்டிவ் அறுவை சிகிச்சை மற்றும் ஹைப்பர் தெர்மிக் இன்ட்ராபெரிடோனியல் கீமோதெரப்பி போன்ற தீவிரமான அறுவை சிகிச்சை போன்றவற்றின் காரணமாக இந்த நோயாளிகளில் 50% அதிகமானோர் 5 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்கின்றனர். இது குறித்து கூடுதல் தலைமை செயலர், சென்னை பெரும் மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், இன்ட்ராபெரிடோனியல் வயிற்று புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிக துல்லியமான மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடு நவீன உள்கட்டமைப்பு வசதிகளும் தேவைப்படுகிறது. கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையில் திறக்கப்பட்டுள்ள இந்த ஹைப்பர் தெர்மிக் இன்ட்ராபெரிடோனியல் கீமோதெரப்பி மையம் மேம்பட்ட மற்றும் உயர்தர புற்றுநோய் பராமரிப்பு மற்றும் சிகிச்சையை வழங்குவதில் மாநிலத்தின் சுகாதார உள்கட்டமைப்புக்கு மேலும் ஒரு சிறப்பாகும் என்று தெரிவித்தார். வணக்கம். இந்த இன்னைக்கு நாங்கள் இந்த கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டியில் டாக்டர் ராஜசந்திரத்தோட டீமோட பர்டிகுலர்லி நம்ம சைட்டோ ரிடக்டிவ் சர்ஜரி வித் ஹைபெக் ஹைப்பர் தெர்மிக் இன்டர்பெரிடோனியல் கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னாங்க, புற்றுநோய் வந்து உடலில் பர்டிகுலர்லி நம்ம இன்டெஸ்டைனில் அந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் பரவிடுதுன்னா நார்மலி சர்ஜரி மட்டும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் கீமோதெரப்பி பண்ணால் சர்ஜரியோட இணைந்து அந்த புற்றுநோயோட இதெல்லாம் எடுத்த அதே நேரத்தில் ஒரு கீமோதெரப்பியும் பண்ணி அதோட நுண்கி சின்ன சின்ன செல்ஸையும் அழிக்கக்கூடிய முறை வெற்றிகரமாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து பொதுமக்களோட பார்வைக்கு இதை பாதிக்கப்பட்டவங்க முழுமையாக குணமடைவேன். எனக்கு அதில் எல்லாத்தோட பிடித்தமாக இருந்தது அந்த குணமானவங்க வந்து பேசினது ரொம்பவே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காக இருக்குது. ஏன்னா இன்னி டேட்டுக்கு இவ்வளோ முன்னேற்றங்கள் சுகாதாரத்துறையில் நடந்தால் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா புற்றுநோய் வந்தால் நமக்கு விரைவில் மரணம், அப்படியே கிடையாது. ஒன்று அதை வராமல் தடுக்கிறதுக்கு, ஆனால் வந்த உடனே நம்ம குணப்படுத்தலாம். அப்படியே சில நேரத்தில் கண்டுபிடியாமல் லேட்டானா கூட இந்த மாதிரி ஹைடெக் தெரப்பிஸ் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்கள் கொண்டு வரதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.